நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் குரல் அமிர்தன். குரல் கற்போம் காணொளியில் வெற்றி குரல் வரிசையில் நாம் இன்று காணப்போகும் குரல் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இக்குரல் எண் 475. இதனுடைய பொருள், மயில் இறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அதன் அச்சு முறியும். இங்கே பீலி என்றால் மயில் இறகு, பெய் பீலி பெய் பெய் என்றால் ஏற்றிய அந்த மயிலறகு ஏற்றிய, சாகாடு அப்படின்னா வண்டி, அந்த வண்டியில் மயிலறகு ஏற்றிய, அந்த வண்டிக்கு அச்சு இருக்கு இல்லையா அதுதான் அச்சு. அந்த இரும் என்றால் அந்த அச்சு முறிஞ்சிடும். எப்போ அப்பண்டம் அந்த மயிலறகானது சால மிகுத்து பெயின், சாலன்னா மிகவும், மிகுத்து பெயின்னா அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால். ஆக இக்குறள் 48 வலியறிதல் என்னும் அதிகாரத்தில் வருகிறது. அந்த 48, 49, 50 இது மூன்று அதிகாரமும் அறிதல் அறிதல் என்று முடியும். 48 வலியறிதல் என்றால் 49 காலம் அறிதல், 50 இடனறிதல். ஆக இந்த மூன்று அதிகாரங்களில் உள்ள 30 பாக்களும் மணிமணியான குரட்பாக்கள், 30 நம்மளை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் குரட்பாக்கள், நம்மளை சாதனைகளாக்கும் குரட்பாக்கள். வலியறிதல் என்றால் வலிமை அறிதல், அதாவது ஒரு நாட்டை ஆளும் அரசன் அல்லது ஆட்சியாளன் முதலில் தன் வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும், எதிரியின் வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும், செயலின் வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும், பொருளின் வலிமையை கருவியின் வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் இக்குறளில் கூறப்பட்டுள்ள மயிலிறகு கனமான திடப்பொருள் இல்லை, மிகவும் லகுவான, மிகவும் லேசான ஒரு பொருள். எடை குறைவான அந்த மயிலிறகாக இருந்தாலும் கூட வண்டியில் ஏற்றும் பொழுது அதன் அளவு கூட கூட எளிதான பொருள் வலிமை பெற்று விடுகிறது. மேலும் மேலும் ஏற்றும் பொழுது வண்டியின் அச்சு முறிந்து விடுகிறது. பண்டைக்கால தமிழர்கள் கடல் வாணிபம் செய்து வந்தனர். கிரேக்கம், சீனம், எகிப்து, பாரசீகம், பாலஸ்தீனம், ஜப்பான், கிழக்கு ஆப்பிரிக்கா, ரோம் போன்ற நாடுகளுக்கு நறுமணப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், தந்தங்களான கலைப்பொருட்கள், மிளகு, ஏலக்காய், ரப்பர், அதோடு கூட மயிலிறகையும் அவர்கள் ஏற்றுமதி செய்து வாணிகம் செய்து வந்தனர். எனவேதான் மிக மென்மையான, மிகவும் லேசான பொருளாக மயிலிறகை ஓமைப்படுத்தி காட்டுகிறார் திருவள்ளுவர். மயில் தோகையை கட்டுக்கட்டாக ஒரு வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு பலம் வந்துவிடும் என்று கூறுகிறார். மென்மையும் பெருங்கோட்டமாக ஒருமிக்கும் பொழுது பெரும் வலிமை பெற்று விடுகிறது. எனவே யாரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது, எளிய தோற்றத்தைக் கண்டு குறைத்து மதிப்பிடக்கூடாது. மென்மையானதும் வலிமை மிக்கதாக மாறிவிடுகிறது என்பதை இக்குறள் செப்புகிறது. புலியையும் முரத்தால் விரட்டிய பெண் மென்மை கொண்டவள்தானே, அப்பேற்பட்ட நாடுதான் நம்முடைய நாடு. ஆகவே பார்ப்பதற்கு மிக எளிய செயல் போல தோன்றினாலும் அச்செயலின் முழு வலிமையும் நாம் உணர வேண்டும். வினைமேர் செல்லும் பொழுது அந்த செயலை சரியாக நிறைவேற்ற முடியும். பகைவர்கள் எதிரிகள் எளியர் போல தோன்றினாலும் அவர்கள் ஒன்று திரளும் போது அவர்களுடைய வலிமை எத்தகையது என்பதை நாம் உணர வேண்டும். அங்கனம் உணராதவர் எதிர்த்தரப்பை வெல்லுவது கடினமாகிவிடுகிறது என்று இக்குறள் உணர்த்துகிறது. எனவே நண்பர்களே, வாழ்வில், தொழிலில், வணிகத்தில், போட்டிகளில், ஒரு செயலில் வெற்றி பெற ஒவ்வொருவரும் நம்முடைய வலிமையும் பொருளின் வலிமையும் கருவியின் வலிமையும் உணரத்தான் வீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பயன். நன்றி, வணக்கம்.